இந்தியாவில் பல்வேறு துறைகளில் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதால் நாட்டின் திறமை, சந்தை வாய்ப்பு, முதலீடு, பொருளாதார சூழல் மற்றும் கலாச்சார வெளிப்படைத்தன்மை ஆகியவற்றின் அடிப்படையில் அதிக முதலீடு செய்ய வருமாறு உலக நாடுகளுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அழைப்பு விடுத்துள்ளார். ஐரோப்பிய நாடுகளின் மிகப்பெரிய டிஜிட்டல் புதுமை கண்டுபிடிப்புகளுக்கான அறிவியல் தொழில்நுட்ப மாநாடான விவாடெக் மாநாட்டில் சிறப்பு விருந்தினராக உரையாற்றிய பிரதமர், இந்த அமைப்பு பிரான்ஸ் நாட்டின் தொழில்நுட்ப தொலைநோக்கு பார்வையை பிரதிபலிப்பதாக உள்ளது என்றார். தொழில்நுட்பம் மற்றும் டிஜிட்டல் மயமாக்கல் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்களில் இந்தியாவும் பிரான்சும் நெருங்கிய ஒத்துழைப்புடன் செயல்படுவதை சுட்டிக்காட்டிய பிரதமர், இந்த மாநாடு காலத்தின் கட்டாயம் என்று தெரிவித்தார். வழக்கமான நடைமுறைகள் தோல்வியை சந்திக்கும் போது புதிய கண்டுபிடிப்புகள் உதவிகரமாக அமையும் என்பதில் தாம் மிகுந்த நம்பிக்கை கொண்டிருப்பதாக பிரதமர் கூறினார். கொரோனா பெருந்தொற்று காலத்தில் இதனை நேரில் உணர முடிவதாக குறிப்பிட்ட அவர், நமது வாழ்நாளில் நாம் சந்திக்கும் மாபெரும் பிரச்சினை இது என்றும் தெரிவித்தார். அனைத்து நாடுகளும் இழப்புகளை சந்தித்து வருவதுடன் எதிர்காலத்தை பற்றிய அச்சம் ஏற்பட்டிருப்பதாகவும் சுட்டிக்காட்டினார். பல்வேறு பழங்கால நடைமுறைகளை கொரோனா பெருந்தொற்று சோதனைக்கு உள்ளாக்கியிருப்பதாகவும் பிரதமர் தெரிவித்தார். பெருந்தொற்றிலிருந்து இந்தியா மீண்டு வருவதால் பொருளாதார மேம்பாட்டில் கவனம் செலுத்தி வருவதாகவும் அவர் கூறினார். நாட்டில் பெருந்தொற்றால் பாதிக்கப்பட்ட ஏழைகளுக்கு இலவச உணவு வழங்கும் திட்டத்தை அரசு விரிவுபடுத்தியிருப்பதையும் இந்த மாநாட்டில் பிரதமர் சுட்டிக்காட்டினார். ஏற்கனவே கொரோனா தொற்றுக்கு எதிரான 2 தடுப்பூசிகள் இந்தியாவில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள நிலையில் தற்போது மேலும் பல தடுப்பூசிகள் சோதனை கட்டத்தில் உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். சுற்றுச்சூழல் மாசுவை தடுத்து நிறுத்த சீரான வாழ்க்கை முறையில் அனைவரும் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டார். When the pandemic hit our shores, we had inadequate testing capacities and shortage of masks, PPE, ventilators and other such equipment. Our private sector played a key role in addressing this shortage. Our doctors adopted telemedicine in a big way so that some COVID and other non-COVID issues could be addressed virtually.